அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்த கால்ஸ் அப்படின்றத நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கோல்டில் எவ்வளோ மைனஸ், சில்வர், காப்பர், இது லெட்டில் ஜீரோ, ஜிங்க், நேச்சுரல் கேஸ், நிஃப்டி, அலுமினியம் 2000 ரூபா, பேங்க் நிஃப்டி 4900, குரூடாயில் 4000, நிக்கல் 12000. நேற்று நம்ம கொடுத்த கால் பண்ணியிருந்தால் இந்த அளவு நடந்திருக்கும். இப்போ நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி நம்ம வந்து பையிங்கில் தான் இருக்குன்னு டெலிகிராம் சேனலில் கூட கொடுத்துருந்தோம். நிஃப்டியோட லாஸ்ட்டு ஹோப் 11045. இப்போ 11160 இருக்குது, 11145, இன்னும் 20 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ரொம்பவே வீக் நிஃப்டி. இன்னும் 20 பாயிண்ட் இறங்குச்சுன்னா ரொம்பவே வீக். ஆனால் வந்து பையிங் தான் போகிற மாதிரி இருக்குது. எதனால் அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். எதனால் அப்படின்றது பார்க்கலாம். பையிங்கில் தான் இருக்குது. முந்தான அதாவது 28 பிப்ரவரி, 2 மார்ச், கிட்டத்தட்ட எல்லா லோவும் ஒரே மாதிரி இருக்குது. நேற்று ஹராமி பேட்டர்ன் போட்டிருக்கு. இந்த ஹராமி பேட்டர்ன் போட்டால் கண்டிப்பாக பை ஆகும் அடுத்த நாள். இப்போ மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து பை தான் போக சான்சஸ் இருக்குது. 11048 அப்படிங்கிற லோ வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அந்த 11045 அப்படிங்கிறத கட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி இது ஸ்பாட் லெவல் ரொம்பவே வீக் ஆகும். அதுதான் கடைசி ஹோப் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். 45 அப்படி அந்த 45 கட் பண்ணாத வரைக்கும் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. மேலே தான் போகிற மாதிரி இருக்குது. 11690 டார்கெட். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் லெவல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, பேங்க் நிஃப்டி 28440 இருக்குது. நம்ம 800 நடக்கும்போது கூட பையிங்கில் தான் இருக்குது, ஆஃப்டர்நூன் ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இப்போ நிஃப்டியோட அந்த லெவல் வச்சுக்கோங்களேன், நிஃப்டியோட லெவல் 11145 அப்படின்றத கட் பண்ணாத வரைக்கும் இந்த பேங்க் நிஃப்டி இறக்கம் வந்து கண்டிப்பாக மேலே போக தான் வாய்ப்பு. 11145 அப்படி கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நிஃப்டியோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மேலே போக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பேங்க் நிஃப்டியில் அந்த லெவல் வரும்போது கட்டாச்சுன்னா 11145 கட்டாச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அது வந்து கட்டாகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தா, அந்த நிஃப்டியில் அந்த பாயிண்ட் கட்டாச்சு அப்படின்னு சொன்னால், நிஃப்டியில் வந்து 11145 கட்டாச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 100 பாயிண்ட் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. இது வந்து 11145 கட் பண்ணிச்சுன்னா இது வந்து 100 பாயிண்ட் இறங்குற மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி 28000 அது வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு 400 பாயிண்ட், இதில் 100 பாயிண்ட் இறங்கும், பேங்க் நிஃப்டி 400 பாயிண்ட் அங்கேருந்து மறுபடியும் இறங்குற மாதிரி இருக்குது. இது கட்டாச்சுன்னா இதில் செல்லு 100 பாயிண்ட் கீழே இறங்கும். பேங்க் நிஃப்டி 28400 நடக்குது, 28000 வரைக்கும், 27900 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். அலுமினியம் ஒன்று நம்ம செல்லிங் தான் சொல்லியிருக்கோம். காலையிலேருந்து பெரிய மூமெண்ட் இல்லாதனால அந்த லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காப்பர் இன்றைக்கி 2 ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். அந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவு மூமெண்ட் இல்லை, அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. காலையில் சொன்ன லெவலை குரூடாயில் 3575 மேலே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கீழே தான் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது, செல்லிங்கில் தான் இருக்குது. இப்போ வந்துகிட்ருக்கிறது இப்படி நேராக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சபட்சம் வந்து இப்போ எவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. மினிமமாக இது வரைக்கும் வர்ற மாதிரி தெரியுது. 472-65 வரைக்கும் வர்ற மாதிரி தெரியுது. ஓவரால் ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. 575 தானா மட்டும்தான் பை. அடுத்த ஸ்டாக்கு கோல்டு. கோல்டு வந்து 43800 மேலே தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். இந்த கேப்பை ஃபில் பண்ணி கிட்ட போயிருக்கு. இனிமேல் பை அப்படின்றது இந்த 43,800க்கு மேலே தான் பையே. ட்ரெண்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வர்ற மாதிரி தான் இருக்குது. காலையில் சொன்ன அந்த லெவல் அப்படின்றத நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 400-500 பாயிண்ட் இல்லை 600 பாயிண்ட், 42-600 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லெட்டு மினி, லெட்டு மினி செல்லிங்கில் தான் இருக்குன்னு சொன்னோம். அதே லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நேச்சுரல் காஸ் நேச்சுரல் கேஸு 135 தாண்டாத மட்டும் தான் ஸ்ட்ராங், இல்லைன்னா கொஞ்சம் கீழே வரதான் வாய்ப்பு இருக்குது. 128 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போ அதை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நிக்கல், நிக்கலை பொறுத்த வரைக்கும் பையிங்கில் இருக்குது. 961 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் லெவல் நேற்று ஒரு லோன் சொன்னோம், பெரிய அளவு மூவ்மெண்ட் இல்லை, அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் 47,000 அப்படின்றத தாண்டினா மட்டும்தான் நல்ல ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ என்னென்னு பார்த்தா 47,200 தாண்டினா தான் ஸ்ட்ராங், இல்லைன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. ஒரு 500-600 பாயிண்ட் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஹவர்லி கேண்டிலும் வீக்காக தான் இருக்குது. அடுத்து ஜிங்க் மினியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, காலையில் சொன்ன லெவல் அப்படின்றது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸில் செல்லிங் தான் சொல்லியிருக்கோம், கீழே தான் வர்ற மாதிரி இருக்குது. டவுன் சான்சஸ் 152 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. பையிங் 157க்கு மேலே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.